ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् अस्ट्रो शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ சுபகிருது வருடம் தமிழ் மாதம் ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பெயர்ச்சியாகிறார் ரிஷப ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகிறார் துலாம் ராசியில் கேது பெயர்ச்சியாகிறார் தனுசு ராசியில் சந்திரன் பெயர்ச்சியாகிறார் மகர ராசியில் சனி வக்ரம் அடைகிறார் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் ஆத்ம காரகன் शरीर कारगन पितृ कारगन என்றெல்லாம் இதிகாச புராணங்களிலும் உபநிடதங்கள் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட்டவரும் நவகிரகங்களின் நாயகனாக ஜோதிட கிரகங்களில் போற்றப்படுவருமான சூரியன் வித்யா காரகர் எனவும் கல்வி கிரகம் எனவும் ஜோதிட கலையில் சித்தி பெற்ற புதன் கிரகத்தின் ராசியான மிதுனத்தை கடக்கும் காலமே மிதுன காலம் எனப்படும் ஆணி மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களையே ஆணி மாதமாக கொண்டாடப்படுவதால் இதை மிதுன மாதம் எனவும் அழைக்கப்படுகிறது ஆணி மாதத்தில் பகற்பொழுது அதிகமாக இருப்பதால் இம்மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு நிகரான புத்தி கூர்மையுடையவர்களாகவும் நேர்மை நியாய அநியாயங்களை அறிந்து அதன்படி நடப்பவர்களாகவும் மற்றவர்களையும் அறத்தின் வழியில் வழிநடத்தி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் பேச்சின் நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சினால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர் இவர்களின் பேச்சு நெளிவு சுழிவில்லாமல் தன் பேச்சால் மற்றவர் மனம் புண்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடி இயம்பும் இயல்புடையவர்கள் மனதில் தோன்றியதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் தெரிவிப்பார்கள் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி எனும் தேவநாகத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மலையானது பாரம் தாங்காமல் கடலில் மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் பெருமானை வேண்ட மிகப்பெரிய ஆமை உருவம் கொண்டு கடலினுள் சென்று அம்மலையை தன் முதுகில் சுமந்து பார்க்கடலை கடைய செய்வித்து இந்திராதி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து இழந்த செல்வங்களை மீட்டு தந்த கூர்ம அவதாரம் எடுத்த நன்னால் 25/6/2022 அன்று கூர்ம ஜெயந்தி ஆணி 4/18/2022 அன்று சுக்கிரன் ரிஷபராசிக்கு மாறுகிறார் ஆணி 11/25/2022 புதன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் ஆணி 12/26/2022 அன்று செவ்வாய் மேஷ ராசிக்கு மாறுகிறார் ஆணி 28/12/2022 புதன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஆணி 29/13/2022 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகிறார் சிம்ம ராசி அன்பர்களே ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் குருவின் பார்வையால் சுப காரியங்கள் நடைபெறும் ஆணி 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும் ஆணி 11ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமாகும் சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் பணிபுரியும் இடத்தில் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆணி மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மேஷம் செவ்வாய்க்கு சொந்த வீடாகும் இதுவரை சனியின் பார்வையில் இருந்த செவ்வாய் இப்பொழுது விலகுவதால் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்க போகிறது யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் சொந்த வீட்டில் பலம் பெறும் பொழுது சொத்து சொந்தம் காரிய வெற்றி வருமானம் போன்றவற்றில் திருப்தி நிலவும் சென்ற மாதத்தில் தடையாக இருந்த ஒரு சில காரியங்கள் தானாக நடைபெறும் ஆணி 28ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் நீண்ட நாட்களுக்கு முன்பு தோன்றிய நோய் மீண்டும் தலை தூக்கும் செலவு அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்பும் சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் மிதுனத்திற்கு வரும்பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் வீடு வாங்கும் அல்லது கட்டும் முயற்சி கைகூடும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம் இல்லத்தில் மங்கள ஓசை மற்றும் மழையின் ஓசை கேட்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வீண் பழிகளில் இருந்து விடுபடுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து வந்த ஜீவன காரகரான சனி பகவான் தற்போது வக்கரகதியில் உள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பலவித பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையும். தற்கால தசா புத்திகள் அனுகூலமற்ற இருப்பின் உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். சிறு தவறும் மிகப்பெரிய குற்றம் என்பது போல் நிர்வாகத்தினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். மிகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் சாதுரியத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தருணம் இது. வங்கி போன்ற நிறுவனங்களில் பண பொறுப்பை ஏற்றுள்ள அதிகாரிகளும் ஊழியர்களும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்தி காட்டுகின்றன. வீண் பழி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. அது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும். ஜோதிடம் என்பது மிக துல்லியமான வானியலை அடிப்படையாக கொண்ட ஈடு இணையற்ற கலையாகும். வெள்ளம் வருவதற்கு முன் அணை போடுவதன் அவசியத்தை உணர்த்துகிறது இத்தெய்வ கலை. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். மேலும் வேலைக்கு சேரும் இடம் மற்றும் நிறுவனம் பற்றி தீர விசாரிக்காமல் புதிய வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டாம். சிம்மராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். இம்மாதத்தில் உங்கள் முக்கிய கவலை நிதி பற்றாக்குறையே ஆகும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். சந்தை நிலவரமும் மந்தமாக இருப்பதால் லாபம் குறையும். கூடிய வரையில் கடனுக்கு சரக்குகளை கொடுப்பதை அளவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் இம்மாதம் எடுக்க வேண்டாம். குறிப்பாக கட்டுமான துறையில் உள்ள சிம்மராசினர் பெரிய திட்டங்களை தவிர்ப்பது அவசியம். சிம்மராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் பல காரணங்களினால் திடீரென்று தடைப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி பற்றாக்குறையினால் படங்கள் பாதையில் நின்றுவிடும். உதவி கோரி சென்றால் அரசாங்க அதிகாரிகள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். நிதி நிறுவனங்களும் உதவிக்கு வராது. புதிய முயற்சிகள் அனைத்தையும் சற்று ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது கடன் என்ற சேற்றில் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருக்க உதவும். இந்த மாதம் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது எதிர்காலத்துக்கு நன்மையை அளிக்கும். சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கூடிய வரையில் தவிர்க்குவது அவசியம். சிம்மராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் முழுவதும் கிரக நிலைகள் ஓரளவே உங்கள் பக்கம் இருக்கின்றன. அலைச்சல் அதிகரிக்கும். உள்கட்சி பூசல்களும் எவரை நம்புவது எவரை சந்தேகிப்பது என தெரியாமல் மன நிம்மதி குறையும். ஆதலால் மனதில் விரக்தியும் வேதனையும் ஏற்படும். அனைவரையும் அரவணைத்து கட்சியை நிர்வகிப்பதில் விரக்தி மனப்பான்மை உருவாகும். இருப்பினும் சிம்ம ராசினருக்கே உரிய மனோபலம் வெற்றி பெறும். சிம்ம ராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். மேற்படிப்பிற்கு திட்டமிட அனுகூலமான காலகட்டம் இந்த ஆணி மாதம். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து பூமி காரகரான செவ்வாய் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் அளவோடு இருக்கும். உழைப்பிற்கேற்ற அளவிற்கு இராது. கால்நடைகளினாலும் பணம் விரயமாகும். பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்கும். அரசாங்க உதவி கிடைப்பதில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அண்டை நிலத்தாரோடு வீண் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். ஆரோக்கியத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு அகலும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாகாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகள் வழியில் சுபவிரயங்கள் ஏற்படும். பண பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் மன நிம்மதி குறையும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கேட்ட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 24, 25, 28 மற்றும் 29, ஜூலை 6, 7, 10 மற்றும் 11. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் பிரவுன். சிம்ம ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கற்பக விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.